கேரக்டர் ஒரு வியூ பாயிண்ட்ல தான் நம்ம காட்டுறேன். இஞ்சாவா பாருங்க, தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாரு. போர் நடக்கிற ரஷ்யாவில் கூட இவ்வளோ ரேட் இருக்காது. வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், பைக்லேயே தான் போய் ஆகணுமா? அப்படியே அந்த வியூவை பாரு. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி டிராஃபிக் ஆகிடும். இன்னைக்கு ஏற்காடு தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் யூஸ்வலாக ஏற்காடில் பக்கோடா பாயிண்ட்டு இல்லை இந்த லேக்கு இதை தான் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஒரு சில பேர் போயிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ புதுசாக ஒரு வியூ பாயிண்ட்டை போய் காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து தான் இந்த ஏற்காடுக்கே வரேன். ரோடெலாம் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம கிளைமேட்டு. ஹில் ஸ்டேஷன் வந்தாலே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடுது. இன்றைக்கி சண்டே தான், ஆனால் ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை. நீங்கள் ஒரு பைக் ரைடர்ஸ்னால் நீங்கள் இந்த இடத்துக்குலாம் போயிருப்பீங்க. பட் ஃபேமிலி மேனாக இருந்திருந்தீங்கன்னா இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க உங்கள் ஃபேமிலியை. ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் தான் நம்ம காட்ட போகிறோம். இஞ்சாவா துகாட்டி இப்போ சைக்கிளிங் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குல்ல. யாரை பார்த்தாலும் சைக்கிள் வச்சுருக்காங்க. பெட்ரோல் விற்கிற விலைக்கு நம்மளே அடுத்து சைக்கிளில் தான் போவோன்னு நினைக்கிறேன். ஃப்ளவர் ஷோ தான் மேட்ரு. ஃப்ளவர் ஷோ இல்லாதனால தான் கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். செம்ம சில்லு. சும்மாவா மலைகளின் அரசன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெட்ரோல் விலை 8 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் இவன் உடனே பெட்ரோல் அடிச்சுட்டு வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். வேற எந்த ரீசனும் கிடையாது. இருங்க, காரை வழி அமைச்சிடலாம். லேக் வந்துட்டோம். பரவாயில்ல, மழை பெஞ்சதுனால நல்லா தண்ணி இருக்கு. ஆனால் மேலே வந்த வாட்டி தான் கொஞ்சம் கூட்டம் இருக்குன்னு தெரியுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம். ரேட்டு பார்த்தீங்களா? போர் நடக்கிற ரஷ்யாவில் கூட இவ்வளோ ரேட் இருக்காது. ஏற்காட்டில் வந்து வெஜிடேரியனுக்கு பெஸ்ட்டான ஹோட்டல் எல்லாம் சரணமாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கூட்டமாக இருக்குமா? இதே மாதிரி தான் எப்பயுமே கூட்டமாக இருக்கும். வீக்கெண்ட்லாம் கூட்டமாக இருக்கும். செல்ஃப் சர்வீஸ் தான் அந்த ரவுண்டனாலேருந்து ஸ்ட்ரைட்டாக. ஆமாம், ரவுண்டன் நான் பார்க்குறேன். போதுமா? சரவண பவனுக்கு ப்ரொமோஷன் போதுமா? ஒரு குரிசு. வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, இது போதும் எனக்குன்னு. அதான் கடல் படத்துல பாட்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் டிரைவ், இட்லி வடை, ஃபில்டர் காஃபி, இது போதும் எனக்கு. மதியம் வீட்டுக்கு போல சோறு போடுவாங்களா? இதுவே போதும் எனக்கு. சரவண பவன்ல இருந்து 11 கிலோமீட்டர்ஸ், 25 நிமிஷம். அதாவது போட் ஹவுஸ்ல இருந்து 1/2 hour வச்சுக்கலாம். ஓகே, போற வழி சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். டிராபிக் இருக்காது, ஃபுல் காடு தான். இந்த மெயின் ரவுண்ட் அபவுட்டில் வந்துட்டு லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா ஃபேமஸான கடை பிரபாகரன் உணவகம். இந்த ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். ரெண்டு வியூ இருக்கு. ஷேர்வராயன் டெம்பிள் போகிறவங்க ரைட்டில் போய்க்கோங்க, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். ஓ, இந்த நம்ம பிளேஸே சொல்லல, கரடியூர் வியூ பாயிண்ட், இதுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஓகே, இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போலாமா? பொட்டானிக்கல் கார்டன் எங்கடா? வீடியோ வேற ஆன்ல இருக்கா? கேவலமா நண்பா, என்னடா சேலத்துல இருந்து பொட்டானிக்கல் கார்டன் எங்கன்னு கேக்குறானு. நம்மலாம் இந்த ஏரியாவுக்கு வந்தே. என்ன டிராவலர் சார்? ஓ, கண்ணிசாமி. இப்போடா சண்டே வரும்னு வெயிட் பண்ணிருந்தோம். காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வீட்டில் வைஃப் கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டேன். அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு வாரப்புள்ள ஒர்க்கு ஒர்க்குனே சுற்றுறோமா? இப்படிலாம் வந்தால் தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லைன்னா சண்டே வந்து சீக்கிரம் போகிற மாதிரி இருக்குது. இப்போ இது வந்தது பாருங்கள், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ட்ரி ஃபீ ஒரு ஆளுக்கு 20 ரூபா. நீங்கள் வந்து லெஃப்ட் கட் பண்ணோடனே அந்த
என்ட்ரன்ஸில் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு உள்ளே போகலாம். ரொம்ப சேராக இருக்கும், வண்டி நிறுத்திட்டே போங்க அப்படின்னாங்க. ஆனால் வந்து அடம் பிடிச்சி வண்டியிலே தான் போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறாரு. போய் ஏதாவது ஆகட்டும் அப்புறம் பாருங்க. என்ஃபீல்டு வச்சுட்டு என்னடா ஆக போகுது? போகலாமா? போகலாம். விசா பரீட்சையில் இறங்குறேன். சரிவா. மழை வந்து ஃபுல்லாக சேராக இருக்குது. கடைசியாக ஒரு தடவை கேட்குறேன், பைக்லேயே தான் போய் ஆகணுமா? எஸ். அங்கேயும் வார்னிங் பண்ணாங்க சேராக இருக்குன்னு. வார்னிங் 1000 பண்ணுவாங்க, பிரேக் த ரூல்ஸ். வண்டி ஓட்டுறது நான்தானே, பெரிய அட்வென்ச்சர் ரைடரு. ஆஃப் ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், போயிட்டு பார்க்கலாம். பைக்லேயே போய் வந்தோம்னா கேட்கும். இன்னும் பிரச்சனை இல்லை. இறங்கிட்டா? ஆ, இறங்கிறியா? ஆ, இதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஏய், இதெல்லாம் போட்டுறதுரா. சக்சஸ், முதல் வெற்றி, முற்றிலும் வெற்றி. போங்க. ஏன்னா சேத்துல கால விட்டது எனக்கு வேணாம். நடந்து வந்த ரொம்ப தூரம் போல. டிக்கெட் தந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர். கரடியூர் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், கரடி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வச்சுருக்கிறாங்க. சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களாமா. ஓகே, அந்த என்ட்ரன்ஸில் 20 ரூபா டிக்கெட் கொடுத்து, பெர் ஹெட்டுக்கு 20 ரூபா. அங்கேருந்து ஒரு 900 மீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு தான். நீங்கள் ஓரளவு சுமாரான பைக் ஓட்டுறவங்க அப்படின்னாவே இந்த ஆஃப் ரோடில் வந்துடலாம். நேற்று மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சேர் அதிகமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. மற்றபடி ஓகே தான். நடந்து வரது கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் இருக்கா? எல்லாம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். Finally, we came to Karadiyoor viewpoint. அதான் இந்திய இடமே கிடைக்கல உங்களுக்கு. ஃபேமிலிஸ் குழந்தெல்லாம் வந்திருக்காங்க, இங்கே வந்தும் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளவுட்ஸ் பாருங்க, ஆசை இருக்கு, வேற லெவல் இருக்கு. கொஞ்சம் சத்தமா சொல்லு, நல்லா கேக்கணும். அப்படியே அந்த வியூ பாரு, அப்படியே கீழே குனிஞ்சு இந்த வியூ பாரு. சாரிடா, அப்படியே அழகில் உறைஞ்சி போயிட்டேன். யார் அழகு? ஏய், வீட்டில் பார்த்துருப்பாங்க. சும்மா இயற்கையோட அழகுலடா. எப்படி இருக்க இடம்? வேறு லெவலா, சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பார்க் செட்டப்பில் இந்த வியூ பாயிண்ட் இருக்கா? இப்போ தான் அழகில் உறைஞ்சிட்ருக்கேன்னா அதுக்குள்ளே செட்டப் பண்ணிட்டுருக்கேன். மாதிரி ஒரு பார்க் செட்டப்பில் செம்ம க்ரீனிஷாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, படுத்து தூங்கிடலாம். தூக்கமே வருது, அப்படி இருக்கு. அங்கே ஒரு தூங்கிட்டு தான் இருக்கு. இருக்கு அங்கேயா? நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாங்க, கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு போர் அடிக்காது, அவ்வளோ அமைதியாக சூப்பராக இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் பார்த்துட்டே இருக்கலாம். அந்த பேக் சைடு தான் வந்து இதுவாக
காடையம்பட்டி டேனிஷ் பேட் அந்த சைடா, அந்த சைடு அந்த பெங்களூர் ஹைவேஸ் சைடு வேறு லெவலுங்க. நானே அமைதியாக பேசுகிறேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ அமைதியாக இருக்கு. இது ஃபுட்டெல்லாம் கொண்டு வரலாமா? ஃபுட்டு கொண்டு வரலாம், பிளாஸ்டிக்ஸ் நாட் அலவுடு. ஓகே ஓகே, அப்போ வீட்டிலேருந்தே ஃபுட்டு வந்து சைலண்ட்டாக கொண்டு வந்துட்டு அமைதியாக சாப்பிட்டு நீங்கள் மதியானத்தில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது, அமைதியாகிட்டேன், எனக்கு எதுவும் வார்த்தை வரல பேசுகிறதுக்கு. பாய் சொல்லிடுறேன். ஓ பாய், அப்புறம் ஃபினிஷிங் டச்சு அவ்வளோதான், முடிஞ்சுது, கிளம்ப வேண்டியதான். திருப்பி நாளையிலேருந்து அதே ஆஃபீஸு, அடி தடி. அப்புறம் திருப்பி அடுத்த சண்டே வரைக்கும் வெயிட்டிங் தான். மிடில் கிளாஸ் பையனுக்கு வேறு என்னடா பிளான் இருக்கு போகுது? என்ன சென்டிமெண்ட் தமிழ் மாதிரி ஸ்கோர் பண்ணாலும் பார்க்குறியா? சரி ஓகே, போதும் போதும், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி டிராஃபிக் ஆகிடும், காரில் வந்தீங்கன்னா டஃப்பாகிடும் வெளியே எடுக்கிறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவு ஒரு 8:00 அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. டைம் எவ்வளோ? 10:30. இந்த டைம்லலாம் கார் எடுக்கிறது கஷ்டம், போக போக இன்னும் ரொம்ப ரஷ் ஆகிடும் போல் இருக்குது.